குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ இந்த கிளைமேட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிளைமேட் வைஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த கோல்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆஸ்துமானா என்ன, எதனால வருது, இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ ஆஸ்துமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நம்ம சுவாச பாதையில நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்றது தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ், அதாவது வந்து நமக்கு வீசிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவாச காசம், நீர்க்கோவை அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இறைப்பு, ஈலை இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் வந்து வரும்பொழுது ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து காமனாக வந்து நமக்கு கோல்டு எல்லாருக்குமே, ஹெல்த்தியான பர்சன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து நமக்கு அந்த கிளைமேட் மாறும்பொழுது நமக்கு அந்த பாடி ஹீட்லேருந்து நமக்கு குளிர்ச்சியான விஷயம் வந்து நமக்கு வரும்பொழுது சளி தொந்தர்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து பாதிப்புகள் வந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு மழைக்காலங்கள் ஏற்படுது இல்லை பனிக்காலங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகி நமக்கு பாதிப்புகளை வந்து இந்த கிளைமேட் கொஞ்சம் நம்மளை வந்து அக்ரெசிவ் பண்ணிவிடும். இப்போது அந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து முறையாக நம்ம ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நமக்கு அந்த இப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, இல்லை நமக்கு இருமல் வந்து ஏற்படுது, தும்மல் வந்து ஏற்படுது, அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுது தான் நமக்கு திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கிளைமேட் மாறும்பொழுதோ இல்லை அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு அந்த சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காம அந்த நோய்க்கான காரணம் என்ன, எதனால் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனால் வந்து ஏற்பட்டிருக்கா, எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இல்லை ஏதாவது வந்து நம்ம அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்தால் கூட நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து இல்லாமல் இருக்கும். இப்போது நிறைய கண்டிஷன்ஸில் நமக்கு ஆஸ்துமா வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ எதனாலலாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஏர் பொல்யூஷனில் வந்து நம்ம போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு புகையில் வந்து நமக்கு போகிறோம், அலர்ஜி ரியாக்ஷன்னால் நமக்கு வந்து அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும். இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜி கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு இப்போ ஏதாவது வந்து நமக்கு பூக்கள் வந்து நம்ம செடிகள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு நேசல் வழியாக நமக்கு உள்ளே போச்சு, நமக்கு சுவாச பாதை வழியாக வந்து உள்ளே போயிட்டு நமக்கு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி இந்த கோழைகள் வந்து சேர்கிற மாதிரி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைனா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது புகையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏர் பொல்யூஷனில் வந்து நமக்கு போகும்போது இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து கோழைகள் வந்து நமக்கு சேர ஆரம்பிக்கும். இது கூட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம வளர்க்குறோம், இப்போ நாய் பூனை அந்த மாதிரி அந்த ஹேர் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு நேசல் வழியாக உள்ளே போயிட்டு நமக்கு இந்த அலர்ஜிக் ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக காமன் கோல்டு வந்து நமக்கு இருக்கும், அதை வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ நார்மலாக ஒரு முறை நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு 7 டேஸில் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ரிப்பீட்டடாக வந்து கோல்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து நாட்பட்டு போக போக என்னாகும் அப்படின்னா அது வந்து ஆஸ்துமா கண்டிஷன்ஸாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சில்லுன்னு வந்து காற்றில் போகும்பொழுது இந்த குளிர், இப்போ வந்து ட்ராவலிங் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சில்லுன்னு காற்று வந்து நமக்கு வந்து படும்பொழுது நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இன்னும் வந்து இன்டோர் இரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகி
இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதை விட வந்து நமக்கு பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை பெயிண்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக இப்போ கெமிக்கல்ஸு கேஸஸ் இந்த மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது நாட்பட்டு போக போக அவங்களுக்கு வந்து அது அலர்ஜிக்காக வந்து மாற ஆரம்பித்து அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டரோ இல்லை வந்து நம்ம வேலை நிமித்தம் செய்யக்கூடிய அந்த தொடர்ந்து நாட்பட்டு வந்து நம்ம பண்ணும்பொழுது அதுலேருந்து நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஏற்பட்டு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ பாரம்பரியமாக வந்து நமக்கு இப்போ நமக்கு தாத்தாவுக்கு இருக்குது இல்லை அப்பாவுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. நமக்கு ஜெனட்டிக்காக இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேட்கும்போது இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு இல்லை வந்து தாத்தாக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா வந்து நமக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து நார்மலாக கோல்டுக்கான சிம்டம் என்ன இல்லை வந்து ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்க்கான சிம்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாமே ஒரு அந்த அதை இப்போ சொன்ன மாதிரி அந்த தும்மல் குறைக்கணும் இல்லை மூக்கிலேருந்து நீர் வடிதுன்னா அதை குறைக்கிறதுக்கான மாத்திரைகளோ இல்லை இன்ஜெக்ஷனோ வந்து தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும். இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம நேசல் வழியாகவோ இல்லை வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதி வழியாகவோ நமக்கு உள்ள நம்ம சுவாச பாதைக்கு வந்து அந்த சுவாச குழாய்க்கு வந்து போகும்பொழுது அங்கே அந்த குழாய் அந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிராங்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி சவ்வு படலத்தை போய் பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அங்கே ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்பட்டு நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த கோழைகள் வந்து சேரும்பொழுது அது வந்து நம்ம ரெண்டு நுரையீரலுமே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு உள்ளே போயிட்டு நமக்கு அந்த கோழைகள் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சுவாசம் வந்து நமக்கு நுரையீரல் பாதை வழியாக ரெண்டு நுரையீரலுக்கும் வந்து அந்த காற்று அறைகள் வரலையும் வந்து போகாமல் மூச்சு தடையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, நமக்கு வீசிங் அந்த மாதிரி நாட்பட்டு போக போக அந்த மூச்சு விடுறதுக்கான அந்த தடை வந்து ஏற்படும் பொழுது அந்த வீசிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இறைக்கிற மாதிரியான சவுண்ட் வந்து கேட்கும், பேஷண்ட்ஸ்க்கும் கேட்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து மூச்சு விடும்பொழுது அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு குழல், யாழ், வீணை இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குள்ள அந்த சவுண்ட் மாதிரி நமக்கு வந்து இந்த வீசிங் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மாடு வந்து இறைக்கிற மாதிரியான சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அது நாட்பட்டு போக போக அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கும் பொழுது நமக்கு சுவாசம் உள்ளே போயிட்டு காற்றறைகள் வரலையும் போயிட்டு வெளிவராத பொழுது இந்த மாதிரி வீசிங் சவுண்ட் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்துமா கண்டிஷன்ஸில் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோழைகள் வந்து வெளிப்படாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி தும்மல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த கோழை வந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூட்டம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த உள்ள கோழை வந்து தேங்கியே இருக்கும்பொழுது மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இருமல் வந்து இரவு நேரங்கள் அதிகமாக வந்து இருமல் வந்து ஏற்பட்டு அந்த சுவாச பாதை தடை வந்து ஏற்பட்டு சடனாக வந்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, சுத்தமாக வந்து சுவாசமே நடக்காத அளவுக்கு வந்து மூச்சு தடை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் நாட்பட்டு போக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இருமல் வந்து ஏற்படும் பொழுது இருமி இருமி ரெண்டு விலா பக்கங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலிகள் வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த நெஞ்சு கூடு அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதில் வந்து வலிகள் வந்து ஏற்பட்டு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து தொடர்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மூக்கில் வந்து நீர் வடிகிற மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும், சைனஸில் இருக்கக்கூடிய அதே மாதிரி மூக்கில் வந்து நீர் வடிகிற மாதிரி மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுற மாதிரியான கண்டிஷன்ஸும் நமக்கு இருக்கும். இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நெஞ்சு வந்து இறுக்கி பிடித்த மாதிரியான அந்த நெஞ்சு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக செஸ்ட் டைட்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரொம்ப டைட்டாக இருகலாக அந்த கோழைகள் வந்து ரொம்ப இருக இருக இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளில் நமக்கு அந்த கோழைகள் வந்து உள்ளே சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு கப நாடியும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்பட்டு போக போக பித்த நாடியும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
எதனால் அப்படின்னா நமக்கு நமக்கு அந்த கோழைகள் வந்து சேர்ந்து உள்ளே தேக்கம் அடைஞ்சிருக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் பித்தமும் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த கோழைகள் வந்து இறுகி வெளியே வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு வந்து முறையான மருத்துவ முறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு இலக்கி கொடுத்து நமக்கு உள்ளே எடுக்கக்கூடிய காற்று வந்து ப்ராப்பராக உள்ளே போயிட்டு வரும். ஒரு 5 hours அந்த மாதிரி வந்து இருக்கும். திரும்பவும் வந்து அந்த கோழைகள் வந்து இருக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த கோழைகளை வந்து இழக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். ஆனால் இந்த ஆஸ்துமா அப்படிங்கும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோழைகள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அதுக்கு அடுத்து திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு சேராமல் ஏதாவது ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் வந்தால் கூட அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வெளித்தள்ளுற மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக நமக்கு வேலை செய்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து உள்ளுக்கும் கொடுத்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து ஆஸ்துமாவை ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருடங்களா 20 வருடங்களா தொடர்ந்து வந்து எனக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி மழைக்காலங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே நான் உடனே வந்து பஃப் உடனே வந்து கையில் வந்து எப்பொழுதுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 20 முறை கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலையில் எந்த அளவுக்கு வந்து கோழைகள் நமக்கு நுரையீரலில் வந்து சேர்ந்துருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றிட்டு திரும்பவும் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேராமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம ஆஸ்துமாவுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவும் ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்திற்குள்ளே நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். தொடர்ந்து நம்ம ஷோட காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எனது பேர் நான் மேடம் பரமசிவலு. யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன சந்தேகம் சார்? உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லுங்க. என்னோட ஏஜ் வந்து 31ங்க. சரிங்க சார், என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. கண்டிப்பாங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் பாத்தீங்கன்னா சளி ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரி, ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா மழை காலம் பனி காலங்கள் வரப்ப சளி புடிச்சதுன்னா நமக்கு வந்து டேப்லெட் எடுத்தாலும் எதுவும் கேட்கறது இல்ல. ஓகே. ஹாஸ்பிட்டல் போனா பாத்தீங்கன்னா அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சரியா இருக்கு. அப்புறம் என்ன மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூவா ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க சார். பாத்தீங்கன்னா நான் வந்து 8 மாசத்துலயே பிறந்தங்களாமா. ஓகே. அப்ப குழந்தையா கிடப்ப குளிப்பாட்டுறப்ப தண்ணி ஊத்துறப்ப எங்க அம்மாச்சி வந்து வாயில தண்ணி வச்சுட்டு ஊத்திட்டாங்களாமா. ஓகே. அப்ப வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்களாம். சரிங்கப்பா. அப்ப இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்ப டஸ்ட்ல போன அலர்ஜி ஆகுதுங்களா? எப்படிங்க? டஸ்ட்ல போன அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலை செய்யறேங்க. ஓகே. அந்த டஸ்ட்ல பாத்தீங்கன்னா எம்சாண்ட் வரனால அதெல்லாம் ரொம்ப டஸ்ட் எல்லாம் வருது. சரி, ஓகேங்க சார். சிமெண்ட் அந்த டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மூக்குல போறப்ப நமக்கு சளி உடனே தும்மல் வந்துடும். சரி. காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா தும்மல் வந்துகிட்டு இருக்கும். சரிங்க சார். இப்போ ஓகே, இப்போ அந்த தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுறது, அப்படி தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்குது, கோழைகள் வந்து எனக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக தான். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு உள்ளே போயிட்டு நுரையீரலில் போயிட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கோழைகளை வந்து நமக்கு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணினா கூட அந்த சிமெண்ட் எல்லாம் வந்து நமக்கு நேசல் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து வெளியேற்றிட்டு இம்யூன் சிஸ்டம் நல்லா வந்து டெவலப் ஆகிற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும்.
உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாஸ்க் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு வந்து நல்லதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து நீங்கள் வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தும்மல் ஏற்படுறது, அந்த டஸ்ட் அலர்ஜினால் வந்து உங்களுக்கு கோழைகள் வந்து உள்ளே சேர்ந்துருக்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்பை பூ அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ரெண்டு ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூக்கு துவாரங்களையும் வந்து ரெண்டு ட்ராப்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டு நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். அது கூட வந்து நார்மலாக நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில நொச்சி இலை, ஆடாதொடை இலை, அது மாதிரி வந்து துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அதை வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் ஸ்டீம் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து முறையாக ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, திப்பிலி, சிற்றரத்தை, அதிமதுரம் இது 4 மட்டும் வந்து வாங்கிக்கலாம். இந்த சுக்கு, திப்பிலி, சிற்றரத்தை, அதிமதுரம் இதெல்லாமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 100 gram வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 பொருட்களுமே வந்து 100 gram வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 gram வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் வந்து வெளியேற்றும், டைஜஷனும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும், அந்த சளி தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு சேர்றது ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து எடுத்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகளை வந்து ரிப்பீட்டடாக ஒரு 7 sittings அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்பொழுது முழுமையாக சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணலாம் சார், நீங்கள் நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சூசனா, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகேமா, உங்களோட ஏஜ் என்ன ஆகுது? 27. ஓகேமா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. 5 வருஷத்து கிட்ட இருக்கு. சரிங்கம்மா. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ரெண்டையில பஃப்லர் அது எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி. ஓகே. நைட் டைம் ஆனா சுத்தமா மூச்சு விடவே முடியல. சரிங்கம்மா. நெஞ்சில அப்படியே டைட்டா இருக்கு. ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மூச்சு விட வேண்டியதா இருக்கு. சரி. கண்டினியூஸா பேசினாலும் ரொம்ப மூச்சு திணறல் அதிகமா வருது. அதிகமா வருது. ஓகேப்பா. ஆமா. இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயா இருக்குங்களா? மோஷன் அது அந்த அளவுக்கு ஃப்ரீயா இல்ல மேடம். சரிங்கம்மா. பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? பாடி ஹீட் அதிகம். சரிங்கப்பா. இப்போ தொடர்ந்து வந்து 5 வருடங்களாக வந்து வீசிங் இருக்குது, நான் வந்து இன்ஹலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நமக்கு மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் நமக்கு திரும்ப திரும்ப வந்து மந்தம் வந்து ஏற்பட்டு அதில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெளியில் நமக்கு கபம், நுரையீரலில் வந்து நமக்கு கபம் வந்து சேர்ந்துருக்கும், கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதோடு அதிகமாகும் பொழுது அந்த கோழைகள் வந்து நமக்கு இறுக ஆரம்பித்து உள்ளே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நமக்கு அந்த வெளியில் வராமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால் கூட எனக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, நைட்டில் வந்து இருமல் வந்து அதிகமாக இருக்குது. அந்த கோழையை வந்து வெளித்தள்ளுறதுக்கு தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு அந்த இருமல், தும்மல் இதெல்லாத்தையும் வந்து ஏற்படுத்துறது. அந்த பாடி ஹீட் உஷ்ணத்தினால நமக்கு வந்து இறுகி இருக்கும்பொழுது ப்ராப்பராக அது வெளியேறாதனால தான் அந்த சிரமம் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் டைட்னஸ், அந்த நெஞ்சு இருக்கிற வலி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. நார்மலாக நம்ம செக் நாட்டில் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 50 ml வந்து அந்த கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு ஒரு 25 gram வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஆயிலை ஹீட் பண்ணி பூங்கற்பூரம் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு நெடி வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நெடி வந்து நல்லா வந்து இன்ஹேல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லைட்டு வெது வெதுப்பாக வந்து இருக்கும்பொழுது உங்களுடைய நெஞ்சு பகுதி, அந்த 2 நுரையீரல் பக்கமும், முதுகு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த தைலமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 7 drops வந்து நீங்கள் போட்டு ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் தாலி சாதி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா தேனில் வந்து எடுத்துக்கலாம்.
இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்லேயே இருக்குது. இங்கே நேரில் போயிட்டு என்ன எந்த மாதிரியான இன்ஹலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எது எந்த அளவுக்கு வந்து கோழைகள் வந்து நுரையீரலில் வந்து சேர்ந்துருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வீசிங்கை தொடர்ந்து இப்போ வந்து 10 வருடங்களாக 20 வருடங்கள் இருந்த பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கே வந்து 1 hour once வந்து ரிப்பீட்டடாக வந்து இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 1 weekலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கோழைகள் நான் வந்து வெளியேற்றும் பொழுது முழுமையாக ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தொடர்ந்து நம்ம லைஃப் லாங் வந்து மருந்துகள் எதுவுமே எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளையும் வந்து பெற்றுக்கலாம். எந்த அளவுக்கு வந்து கபம் வந்து சேர்ந்துருக்கு இல்லை வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நார்மலுக்கு வந்துடும். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? சார் நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. 20. ஓகே, என்ன சந்தேகம் சார் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கோல்ட் அதிகமாயிருது இந்த கிளைமேட்டுக்கு. சரி, ஓகே சொல்லுங்க. அவங்க வந்து என்னன்னா பஸ்ல வந்து சென்னையில இருந்தோம். ஓகே, இப்போ வந்து அங்க கொஞ்சம் கம்மியா இருந்தது கோல்ட் எல்லாம். சரிங்க சார். அந்த சும்மா மூக்குல டிராப்ஸ் மாதிரி வருது. மூக்லேயும் தண்ணி கொட்டுதுங்களா? தண்ணி டிராப்ஸ் மாதிரி எப்பவுமே தவளும் தைலமாக தான் இருக்காங்க. சரிங்க சார். ஓகே, தலைபா வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கும்மல் வருது, காலையிலேருந்து கும்மல், இந்த மூச்சு அடைக்கும் போது பேச்சு பிரிட்டன்ஸ் வரலாம். ஓகே, கும்மல் வருது. கும்மல் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த உடம்புலாம் டயர்ட் ஆகிடும். சரி, ஓகேங்க சார். தூங்கும்போது வந்து படுக்கும்போது அந்த இது தலை வந்து மூச்சு விட முடியல உங்களால, அதனால ரெண்டு தலானி வச்சு வச்சு பார்த்தானா நல்லா இருக்குன்றாங்க. சரிங்க சார். இப்போ நான் வந்து போலருக்கு வந்துட்டோம், திருவண்ணாமலை வந்து போலருக்கு. ஓகேங்க சார். இப்போ இங்கே வந்து அதோட கோல்டு அதிகமாக இருக்கு இந்த சின்னத்து. சரி, ஓகேங்க சார். எத்தனை வருஷமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு 4 வருஷமா இருக்கு. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து தும்மல் வந்து இருக்கு, தொடர்ந்து வந்து மூக்குலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது மூச்சு அடைப்பு இருக்குது, அதனால் வந்து ஹைட்டாக தலகாணி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினா தான் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. மாதிரி மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது. தும்பும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட்னஸ் வந்துருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் வந்து நார்மல் காமன் சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சைனஸ் ப்ராப்ளம், இல்லை ஆஸ்துமா கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு பசியின்மை வந்துருக்கும், ப்ராப்பராக வந்து டைஜஷன் இல்லாமல் சரியாமல் நமக்கு செரிக்கிற தன்மை வந்து நமக்கு குறைவாக இருக்கும், மோஷன் வந்து சரியாக வந்து போக மாட்டோம், அப்போது இன்டேக் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பராக வந்து நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டு செரிமானம் வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது. இல்லை அதை தொடர்ந்து நமக்கு உணவு முறைகளும் ப்ராப்பராக நம்ம வந்து எடுத்துக்காதபொழுது நமக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை இப்போ தொடர்ந்து வந்து தும்புறாங்க, ஒரு 10 முறை 20 முறை வந்து அந்த மாதிரி அடுக்கு தும்மல் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். முகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சிவந்து போயிட்டு நமக்கு வீக்கங்கள் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் இருக்கிறத தொடர்ந்து தான் நமக்கு அந்த டயர்ட்னஸ் இதெல்லாமே வந்து ஏற்படுறது. இப்போ மூக்கு அடைப்புகள் வந்து இருக்குது, மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும், அதான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சில் கிளைமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சு நமக்கு ப்ரஷ் பண்ணோம், இல்லை இது நார்மல் சில் தண்ணியில் நார்மலாக வந்து கை வச்சாங்க அப்படின்னாவே அந்த தும்மல் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மூக்குலேருந்து தண்ணி வடிகிறது வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கோழைகள் வந்து நமக்கு உள்ளே இருக்கும்போது தேங்கி இருக்கும்போது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்கு அடைப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு, மூக்குலேருந்து நீர் வடிகிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிரமம் வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அது குச்சி மஞ்சள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கெண்ணெயில் வந்து அதை நினச்சிட்டு டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விதமான புகை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம நாசி துவாரத்திற்கு நமக்கு மூக்கு பகுதிகளுக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு அந்த புகையை வந்து நல்லா வந்து உள்ளே வந்து இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாவே ரெண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாவே அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதய வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது நமக்கு குறைய ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ மூச்சு தடை, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கிறது குறைஞ்சிரும். மூக்குலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த விராலி மஞ்சள் புகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புகைப்பிடித்தல் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த டைஜஷன் வந்து சரியாக இருக்கணும், பசி வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும், அந்த டயர்ட்னஸ்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபுட்டு வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி மணப்பாகு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி வந்து நம்ம தோல் நீக்கிட்டு நல்லா வந்து சார் எடுத்துகிட்டு அது கூட சம அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேன் கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளையுமே இந்த இஞ்சி தேன் கலந்து அந்த இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிலன்னா கஷாயம் மாதிரி வந்து இஞ்சை வந்து நம்ம தட்டி போட்டுட்டு அதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலையிலையும் நைட்டும். இது ரெண்டு இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த உள்ள இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளும் குறைய ஆரம்பிக்கும், நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், அந்த டயர்ட்னஸ் இதெல்லாமே குறைஞ்சிரும் சார். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட திருவண்ணாமலையிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சு நமக்கு இப்போ சைனஸ் இஷ்யூஸ் அப்படி இருக்குன்னா அதை தொடர்ந்து நமக்கு பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதை தொடர்ந்து கோழைகள் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும். நாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அது கூட நேரில் போனீங்க அப்படின்னாலும் ஒரு சில தைல வகைகள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் பாத் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சித்த மருத்துவமுறைகளில் இப்போ சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ சைனஸ் ப்ராப்ளம் ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து தலை குளித்தல் அப்படிங்கிறதே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது பண்ணாமல் இருக்கும் பொழுது இன்னும் வந்து பித்தம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கியே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம வாரம் ஒரு முறையாவது வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தமும் குறையும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து இலகி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் குளியல் எடுத்தால் எனக்கு தலைவலி வரும், சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நம்ம சித்த மருத்துவமுறைகளில் இந்த மாதிரி சைனஸ் ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு சில தைல வகைகளும் வந்து கொடுத்து நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகவும் பார்த்துக்க முடியும். நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்க சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பார்கவி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? தண்ணில கை வச்சாலே அவங்களுக்கு தும்மல் அடுக்கு தும்மல் வரும். சாப்பிட்டு சும்மா கை கழுவினாலும் சரி எப்ப தண்ணில கை வச்சாலும் தும்மல் தும்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்கம்மா. அதே மாதிரி சளி இருமும் போது வரும், வெளியில மூக்குலயும் தண்ணியா வரும். ஓகே. கொஞ்சம் படுத்தாங்கன்னா வந்து நெஞ்சு அடைக்குது, மூச்சு விட முடியல, ஒரே மாதிரி டைட்டா இருக்கு, தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. இப்ப என்ன மருத்துவ முறைகள் வந்து சொல்லுங்க. எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மெடிசன் அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது. அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது, தூள்ல வந்து அரிக்கும் மாதிரி வருது மேடம். சரிங்கம்மா. ஓகே. இப்போ 18 வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக வந்து நமக்கு கோழைகள் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே தேங்கி இருக்குது அப்படின்னா இப்போ நுரையீரலில் நமக்கு கோழைகள் வந்து தேங்கி இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து அதை சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது இப்போ உங்களை மாதிரி 18 வருடங்களாக தொடர்ந்து இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலில் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்துருக்கும். நார்மலாகவே நமக்கு பிளட் பியூரிஃபிகேஷன், நமக்கு உடலில் நடக்கக்கூடிய ரத்த சுத்திகரிப்பே வந்து நமக்கு நுரையீரலில் தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு கோழைகள் வந்து நுரையீரலில் சேர்ந்துருக்கும்பொழுது அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வழியாக நமக்கு அரிப்புகள், தடிப்புகள் இந்த மாதிரி வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நுரையீரலில் நமக்கு கோழைகள் ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லை சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது இதெல்லாம் நாட்பட்டு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம முறையாக குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜி ஆகி அது வந்து நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு தோல் நோய்களும் வந்து ஏற்படுறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது.
நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ ஸ்கின்ல அலர்ஜி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுக்காததை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்லேயும் வந்து ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நுரையீரல் அந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்கள் பெங்களூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி நகரில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்க சொல்லலாம். ஆல்ரெடி இப்போ நுரையீரலுக்கான ஸ்கேன் ஏதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். எந்த அளவுக்கு வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து தும்மல் வந்து அதிகமாக இருக்குது, நார்மலாக சில்லுன்னு ஒரு தண்ணியில் வச்சாலே வந்து தும்மல் வந்து அதிகமாக இருக்குது, மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, திப்பிலி, திப்பிலி வேர் அப்படின்னு தனியாகவும் கிடைக்கும், அதுவும் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சிற்றரத்தை, அக்ரஹாரம், இந்த அஞ்சும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சுக்கு, திப்பிலி, திப்பிலி வேர், அக்ரஹாரம், சிற்றரத்தை, இந்த அஞ்சும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கோழைகள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து ஒரு சில வரும சிகிச்சைகளும் அவங்க வந்து மேற்கொள்ளும் பொழுது தான் முழுமையாக அந்த கோழைகள் வந்து வெளியேற்ற முடியும். இப்போ இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் ஆஸ்துமாக்கான தொந்தரவுகள் அந்த வந்து நம்ம ப்ராப்பராக முறையாக மருத்துவம் வந்து மேற்கொண்டு நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்ஸோடு நேரில் போயிட்டு பெங்களூர் பிரான்ச்சில் வந்து பார்க்க சொல்லுங்கள். டாக்டர்ஸ் வந்து நாடியும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எந்த ஐஜிஇ, இஎஸ்ஆர் இதெல்லாமே வந்து பிளட்டில் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சமப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து இப்போ 18 வருஷங்களாக வந்து இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து பேசலாம், நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம் என்னோட பேர் ஈஸ்வரி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? நான் மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன்மா. சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காகதான்மா. ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசாகுதுமா. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் 30 வயசு தெரிஞ்சது ஒரு 5 வருஷமா இருக்குமா. சரி, ஓகே. சரியா மோஷன் சரியா போக மாட்டேது, வலி ஜாஸ்தியா இருக்கு, நடக்க முடியல எனக்கு முட்டி. சரி, முழக்கம் பெயின் கில்லர் மாதிரி போடுற ஊசி அதனால கேட்க மாட்டேதுமா. சரிங்கம்மா, ரெண்டு முழங்கால் மூட்டுல மட்டும் இருக்கா இல்ல எல்லா மூட்டுகள்லயும் வலி இருக்குங்களா? எல்லா மூட்டுகிட்டயும் வலி ஜாஸ்தியா இருக்குமா எனக்கு. சரி, என்ன வயதாகுது உங்களுக்கு? 30 வயசாகுதுமா. 5 வருடங்களா இருக்குங்களா உங்களுக்கு மூட்டு வலி? ஆமாமா. சரி, ஓகே. வீக்கம் இருக்குங்களா மூட்டை சுத்தி? ஆமாமா, பாப்பா வீக்கம் கொடுத்துட்டே இருக்கு எனக்கு. சரிங்கம்மா, இப்போ வேற ஏதாவது பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, இங்க நான் பார்க்கல. ஏனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறோம்லடாமா இந்த மாதிரி. உடல் எடை அதிகமா இருக்கீங்களா? ஒபிசிட்டி? ஆமாமா, 95 கிலோ இருக்கேன். சரி, ஓகே. இப்போ 30 இயர்ஸ் அப்படிங்கிறது போது நமக்கு முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு 50 வயது இல்லை ஒரு 60 வயதுக்கு மேலே நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு வயதாகும்போது நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த டீஜெனரேஷன் தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ 30 வயது இதுலேயே வந்து நீங்கள் 5 வருடமாக எனக்கு வந்து இருக்குது வலிகள், அப்பப்போ வந்து வீக்கங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் போடும்பொழுது வலிகள் வந்து குறையுது அப்படின்னா எதனால் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். இல்லை நாட்பட்டு அப்படியே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் தேய்மானங்கள் அதிகமாகி தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகலை அப்படின்னு வந்து சொன்னீங்க. நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு கேஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வாதம் வந்து அதிகமாகி மூட்டுகளில் போய் நமக்கு பாதிப்படையும் போது வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி உடல் எடை வந்து அதிகமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ 95 கேஜி அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ தான் நம்ம வந்து இருக்கணும். எந்த ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உடல் எடை வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஃபுல் பாடி வெயிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழங்கால் மூட்டு தான் வந்து நமக்கு வந்து பியர் பண்ணணும், அதாவது வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது நமக்கு இன்னும் வந்து நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் ரொம்ப ஓவர் வெயிட்டில் வந்து இருக்கும்பொழுது திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு ப்ரெஷர் போட்டு நமக்கு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், வீக்கங்களும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குமா. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உடல் எடை அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காது, டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு மூட்டு வலிகள் வந்து இருக்கும்.
இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திரிப்பலா அப்படின்னு உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த அந்த பொடி வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். டெய்லி வந்து நமக்கு வந்து அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். உடல் எடையும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸ்ட்ரா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேற்றும். அதனால் கண்டிப்பாக வந்து திரிபலா சூர்ணம் நைட் நைட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து ஏன் வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். நம்ம உணவு கட்டுப்பாடும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகளும் எடுத்துக்கும்போது நமக்கு அந்த பாடி வெயிட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த மூட்டுகளில் வந்து ப்ரெஷர் வந்து நம்ம போடாமல் வந்து பார்த்துக்க முடியும். வலிகள் வந்து நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து சுக்கு பத்து வந்து நம்ம போடலாம். சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெண்கருவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் அந்த மூட்டை சுற்றி வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ அந்த வீக்கம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குரா கிழங்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம உடல் எடை அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம முழுமையாக எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அளவுக்கு நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு நமக்கு வாதம் அதிகமாக இருக்கா இல்லை உடல் எடையை தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ 30+ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம முறையான ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி முழுமையாக வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆரம்ப நிலையில் நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நாட்பட்டு போக போக நமக்கு இன்னும் தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் சுத்தமாக வந்து நமக்கு அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கான பாதிப்புகளுக்கு வந்து போகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆரிய ஃபேக்டரும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். முடக்குவாதம் மாதிரி நமக்கு பாதி மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா எல்லா மூட்டுகளையும் இருக்கா, நமக்கு ரெண்டு சைடும் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயும் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சார் அம்மா, என் பேர் ஷாஜகான், சிங்கம்புடன், சிவகங்கை மாவட்டம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் மகளுக்காக கேட்கணும் அம்மா. சரிங்க சார், அவங்களுடைய வயசு என்ன சார்? அவ வயசு 35மா. சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார் வணக்கம் சொல்லுங்க சார் இப்போ வந்து தொடர் இருமல் இருக்குது அப்படின்னா நமக்கு உள்ள இப்போ இருமல் தும்மல் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான். நம்ம நோய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக அதை வெளித்தள்ளுறதுக்காக தான் நம்ம இருமல் தும்மல் இதெல்லாமே வந்து ஏற்படுறது. உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வறட்டு இருமல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு. அதான் டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனைச்சு பித்தம் வந்து அதிகமாக இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அறிகுறிகள் வந்து குறைஞ்சோனே நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், டாக்டர்ஸ் அட்வைஸ் படி இல்லாமல் நம்ம மருந்துகள் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உள்ள எதனால் வந்து ஏற்பட்டிருக்கோ அது வந்து நமக்கு முழுமையாக வந்து குறையாமல் அந்த அறிகுறிகள் மட்டும் குறைஞ்சு நம்ம மருந்துகள் வந்து ஸ்டாப் பண்ணோம் திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பாங்க. முறையாக வந்து ஒரு 3 மாத காலங்களாவது நம்ம ஒரு மருத்துவ முறை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறிட்டு திரும்பவும் அந்த நோய்க்கான காரணத்திற்கான
தொந்தரவுகள் வந்து நமக்கு குறைஞ்சி திரும்ப வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து முழுமையாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும், இருமல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த வலிகள் அதுக்கடுத்து விழா பக்கங்களில் வலிகள் இதை தொடர்ந்து நமக்கு டயர்ட்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கும்பொழுது அவங்க சளிகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக மற்ற பழ வகைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆப்பிள், மாதுளை, பப்பாளி, கோவா இதெல்லாமே வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி சூப், வெஜிடபிள் சூப்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை சூப் இந்த மாதிரி நல்லா வந்து காய்கறிகளும் பழங்களும் வந்து நல்லா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் அந்த டயர்ட்னஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன அந்த ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இந்த மாதிரி பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கூட ஆயில் பாத்தும் வந்து வாரம் ஒரு முறை வந்து பண்ணட்டும். இப்போ நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு சீரகம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் சீரகம் வந்து அதில் போட்டு ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 g வந்து சீரகம் போட்டு நல்லா வந்து அதை காய்ச்சிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது அவங்களுடைய உச்சம், தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசன வாய்ப்பகுதி இங்கே எல்லாமே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 min வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க சொல்லுங்கள். அன்றைக்கி மட்டும் வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வந்து சாப்பிட வேண்டாம், லைட் ஃபுட் தான் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வந்து நாங்கள் ஆயில் பாத் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பித்தம் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த உள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துகிட்ருக்கக்கூடிய மருத்துவ முறைகளோட இப்போ சொன்ன உணவு முறைகளும் இந்த ஆயில் பாத்தும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி ஆலோசனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இதே மாதிரி வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.